தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை வச்சு தான் இங்கே ஆட்சியாளர்கள் ஆட்சியவே பிடிக்க முடியும். இந்திய தூக்குனா மட்டும்தான் வட மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்க முடியும். இதுதான் ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸ்டாலினுக்கு முன்னாடியே இங்கே ஒருத்தர் தமிழை வச்சே ஆட்சி கட்டில் அமர்ந்தார். இலங்கை தமிழர் பிரச்சனையாகட்டும், இங்கே தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வருகிறோங்கிற விஷயமாகட்டும், செம்மொழி அப்படிங்கிற அடையாளம் தமிழுக்கு கொடுத்து அதன் மூலியமாக ஆட்சி பீடத்தில் தனக்குன்னு ஒரு இருக்கையை பல ஆண்டுகளாக வந்து நிலைநிறுத்தினவர் தான் கலைஞர் கருணாநிதி. அவருடைய ஆட்சி பீரியடில் தான் டிஎம்கேவுக்குன்னு ஒரு ஓட்டு உருவாச்சு. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும், அதில் வந்து தபால் ஓட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு பிரித்து வைப்பாங்க. அதில் ஆசிரியர்களுடைய ஓட்டு எல்லாமே பிரித்து பார்க்கும்போது காலையில் 8 to 8 அந்த வாக்கு எண்ணும்போது இதுவாக அந்த டீச்சர்ஸோட ஓட்டு எல்லாமே வந்து டிஎம்கேக்கு உரிய ஓட்டு தான் அப்படின்னு. அந்த 15 to 20 வந்து டிஎம்கேக்கான வாக்கு வங்கியாக இருக்கும். அதுக்கப்புறம்தான் எலெக்ஷனோட ரிசல்ட்டே வெளியில் வரும். இப்படி வந்து தபால் ஓட்டுகள் எல்லாமே டிஎம்கேக்கு அப்படின்னு இருந்த சூழல்லாம் மாறி கடந்த 10 காலமாக ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் வந்து ஆட்சி புரிஞ்சுது. ஆசிரியர்கள் கண்டுகொள்ளப்படவே இல்லை. குறிப்பாக வந்து தமிழாசிரியர்கள் ஆகட்டும், ஆசிரியர்கள் பணி நியமனங்கள் ஆகட்டும், இது எதுவுமே கொடுக்கப்படாமலே இருந்தது. 2014 கடைசியாக ஜெயலலிதா பீரியடில் போட்ட போஸ்டிங் தான் பெரிய பேசு பொருளாக மாறுச்சு. பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் வந்து போஸ்டிங் போட்டிருந்தாங்க. தமிழ் ஆசிரியர்களை அப்படியே கண்டுக்காமல் விட்டாங்க. பிஏ முடித்து பிஎட் முடிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே வேலைக்கே போகாமல் 42 முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து இனிமேல் போஸ்டிங் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் பொதுப்பிரிவில் இருக்கிறவங்க. அப்புறம் இப்படி கேட்டகரி வைஸாக வந்து ஆசிரியர்களுக்கு எப்படிலாம் தட்டி கழிக்கணுமோ அதெல்லாம் வந்து பண்ணான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ் ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறியிருக்கு. நாகராஜ முருகன் அவர்கள் மெட்ரிக் பள்ளி இயக்குநரகத்தினுடைய இயக்குனர், அவர் ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்கார். என்னென்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் இனிமே வந்து தமிழ் அப்படிங்கிறது கட்டாய பாடமாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர்லேருந்து 2024-2025 வரைக்கும் அதில் அந்த பீரியடில் 10ஆம் கிளாஸுக்கும் தமிழ் வந்து கட்டாய பாடமாக்கப்படும் அப்படின்னு. எதுக்காக இந்த அறிவிப்பு அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி பீரியடில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போது வெறும் பெயர் பலகையிலையும் தியேட்டரில் வந்து தமிழில் பெயர் வச்சாங்கன்னா வரிவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் மட்டும்தான் அது பேசு பொருளாக இருக்குங்கிறதுனால ஆசிரியர்கள் பணி நியமனத்தில் தமிழாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் இந்த முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. இது மெட்ரிக் பள்ளிகளுக்கு மட்டும்தானான்னு கேட்டால் சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி இவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு வெறுமனே சாதாரண அறிவிப்பாக பார்க்க முடியாது. இனிமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விருப்ப பாடத்தின் அடிப்படையில் வந்து தமிழை தவிர்க்கவே முடியாது. நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் தமிழ்நாட்டில் படித்த அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஆகட்டும், சிபிஎஸ்சி ஆகட்டும், ஐசிஎஸ்சி ஆகட்டும், இங்கே நீ படிக்கணும், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ தமிழ்நாட்டில் படிக்கணும்னாலே தமிழை நீ கண்டிப்பாக படித்தே ஆகணும். ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை மெட்ரிக் பள்ளி இயக்குநரகத்துலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நந்தகுமாருடைய மாற்றம் அப்படிங்கிறதுக்கு பிறகு வெளியான அறிவிப்பு அப்படிங்கிறதுனால, ஐஏஎஸ் ஆஃபீஸர் நந்தகுமார் அவர்களுடைய மாற்றத்துக்கு பிறகு நடந்த ஒரு அறிவிப்பு, முக்கியமான அறிவிப்பாக இது பார்க்கப்படுது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறையா தமிழ் ஆசிரியர்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போது ஃப்ரெஞ்சோ சான்ஸ்கிரிட்டோ தெரிஞ்ச ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நம்ம நாட்டில் வந்து போஸ்டிங் அதிகமாக கொடுக்கப்படுது. ப்ரைவேட் ஸ்கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஐசிஎஸ்சி ஸ்கூல் ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 13,000 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1,400 மேற்பட்ட ஐசிஎஸ்சி ஸ்கூல் அண்டு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே தமிழாசிரியர்களோட போஸ்டிங் குறைந்தபட்சம் 2 அப்படின்னு வச்சா கூட மொத்தம் 25,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் அங்கே போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 25,000 போஸ்டிங் வந்து தமிழாசிரியர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய நம்பர், எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில், அந்த அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. கவர்மெண்டால் அரசு பள்ளிகளுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ண முடியாத காலகட்டத்தில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அரசுக்கிட்ட என்ன உதவி கேட்குறாங்கன்னா, நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடி பண்ணிடுறோம், நீங்கள் எனக்கு டீச்சர்ஸும் நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறோம், நீங்கள் நாங்கள் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிகளாகட்டும் இந்த இடத்துல எல்லாம் நாங்களே போஸ்டிங்கும் போட்டுக்கிறோம், தகுதியான ஆசிரியர்கள் நியமிக்கிறோம்.
அவங்களுக்கு சேலரி மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து கொடுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் ரெடி பண்ணிடுறேன், மெயின்டெனன்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பட் எங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங்க்கான சேலரி மட்டும் நீங்கள் கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறையா பேருக்கு, அவங்க எல்லாமே தொகுப்பூதியத்தில் தான் இன்ன வரைக்கும் நிறையா பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2021 முன்னாடி வரைக்கும் சூழ்நிலை வேறு மாதிரி இருந்ததுங்கிறது வேறு கதை, ஏன்னா அந்த ஏடிஎம்கே பீரியட். ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஆசிரியர்களுக்கு வந்து டிஎம்கே கவர்மெண்ட் தான் நிறையா விஷயங்கள் நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்பி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தொகுப்பூதியமும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான விடயங்களும் அது மாற்றம் நிகழ்ந்து அவங்கள நிரந்தரமாக பணியமர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஆரம்ப புள்ளியாக தான் தமிழ் ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் அப்படிங்கிறதும், அடிப்படை கட்டமைப்பை சேஞ்ச் பண்ணாமல் இங்கே எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறதுனால மெட்ரிக் பள்ளி இயக்குநரகத்திலிருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறதா பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட தமிழ் ஆசிரியர்கள் பணி நியமனம்ங்கிறது வரக்கூடிய ஜூன் ஜூலையில் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடக்கலை அப்படின்னா அந்த உத்தரவை மதிக்காத அரசு பள்ளிகள் மட்டும் இல்லை, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், ஐசிஎஸ்இ பள்ளிகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மெட்ரிக் பள்ளி இயக்குனர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்கார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 2009 14 உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே இலவசமாக வந்து சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நிறையா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸு அது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருந்தது, அதையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியார் கல்வி கட்டண நிர்ணயக்குழு அவங்க இன்னும் ஃபீஸ் கமிட்டி வந்து இன்னும் கூடவே இல்லை, ஒரு பாலசுப்ரமணியம் தலைமையில் நிகழக்கூடிய அந்த கூட்டம் வந்து இன்னும் நடக்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 11,000 மேற்பட்ட தனியார் பள்ளிகள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னத்தை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் குழம்பு போயிருக்காங்க. அதுவும் இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் தான் வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனியார் பள்ளிகள் மாணவர்கள்ட்ட ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் சாத்தியம் அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 75% வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே அந்த உத்தரவுகளை தனக்கு இருக்கக்கூடிய பாலிசி அடிப்படையில் எப்படிலாம் மாற்றி அமைக்கணுமோ அதை செய்கிறாங்க. ஆசிரியர்களுக்கான போஸ்டிங்கும் எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலை தமிழ் ஆசிரியர்களோட போஸ்டிங் அதிக அளவில் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக வச்சு ஆட்சியாளர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் அப்படியே வட மாநிலங்களில் இந்திய படித்து அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சான்னு கேட்டால் அங்கே வேலை கிடைக்காதனால தான் தமிழ்நாட்டு பக்கம் ஓடி வராங்க. அப்போது இந்தியோ சான்ஸ்கிரிட்டோ மற்ற லாங்குவேஜஸோ வந்து யாருக்கும் இங்கே சோறு போடலை. தமிழ் படித்து தமிழ்நாட்டில் வேலை கிடைச்சது அப்படின்னா அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான வாய்ப்பும் உலக அறிவுகளையும் பயன்படுத்தி அவங்க சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான நடைமுறையாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அடுத்தடுத்த விடயங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழை ஆட்சி மொழியாகவோ பயிற்சி மொழியாகவோ கொண்டு வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து வேலைவாய்ப்புகள்லையும் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இங்கே எழுத்தளவில் மட்டுமே வந்து எல்லாமே சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது செயலளவில் இருக்கான்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக மாறி போயிடுது. ஏன் அப்படின்னா அதிகாரிகள் அடுத்து பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழில் படிக்கலான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைவாய்ப்புன்னு போகும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அதை தாண்டி அவங்க எப்படி சாதிக்கிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு சரியான ரிப்போர்ட் கொடுக்குறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ ஹிந்தி தெரிஞ்சால் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் பொய்யாயிருச்சு. சான்ஸ்கிரிட் தெரிஞ்சால் வந்து சாமிக்கிட்ட போய் கூட நேரடியாக பேச முடியாது அப்படிங்கிற துர்பாக்கியமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழை மட்டும் வச்சு மட்டும்தான் இங்கே வாழவே முடியுங்கிறத யதார்த்தமான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி மெட்ரிக் பள்ளி இயக்குநரகம் வந்து தமிழை பயிற்று மொழியாக அறிவித்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் ஆசிரியர்கள் நியமிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது, அதை நீதிபதி மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது நாகராஜ முருகன் அவர்களை, அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கை அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு விடயமாக வந்து மக்களால் பார்க்கப்படுது. இன்னொரு புறம் அப்படியே ஆப்போசிட், இந்தி தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வட மாநிலங்கள்லையும் இந்தியை மட்டுமே ஆட்சி மொழியாக வச்சு அதை வச்சு பெரிய லெவலில் ஆட்சி கட்டில் அமரணும்னு நினைக்கக்கூடிய மோடி அவர்களும் அடுத்தடுத்து ஒரு பெரிய விஷயத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதுதான் நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழா. அதில் இந்தியாவினுடைய முதல் குடிமகளே தவிர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். திராபதி முர்மு அவர்கள் ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்க, இந்தியாவிலேயே அதுவும் ஆசியாலேயே அதிகமான அளவில் 3-2 அதிகமான பழங்குடிகள் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னா இந்தியா தான். அப்படிப்பட்ட இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள்லையும் நம்ம ஆந்திர பகுதிகள்லையும் பழங்குடியினர் அதிகமாக இருக்காங்க. இவங்க நம்ம திராபதி முர்மு ஏற்கனவே வந்து ஒரு கவுன்சிலாக இருந்து அதுக்கப்புறம்
எம்எல்ஏவாகி ரெண்டு முறை அமைச்சராக இருந்து ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து இப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு தன்னுடைய கணவன் மற்றும் மகன்கள் ரெண்டு பேரும் இறந்து போன சூழ்நிலையில் கூட அரசியலில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடியாக நின்று ஒரு பழங்குடியின சமூகத்தில் இருந்து வெளியில் வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது அவங்களை அவமரியாதை செஞ்ச நிகழ்வுகளும் இருக்குது. சனாதனத்துக்கு எதிராக குரல் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாலேயே முடியாதுங்கிறது தான் இந்தியாவினுடைய நிலைமை. இப்படி இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களும் கடுமையாக பின்பற்றக்கூடிய அந்த சனாதன தர்மங்களும் ஒரு பழங்குடியினருக்கு பெரிய லெவலில் ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கிறதுக்கு திரௌபதி முர்முவுக்கு ஏன் அழைப்பு விடுக்கப்படலை, ஏன் அனுமதி கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த இடத்துல கேட்க வேண்டியது இருக்குது. பிரதமர் இதுக்கு நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா பிரதமர் மோடி அவர்களே அப்படின்னு கேட்டால் அவங்களும் இந்தி பேசுகிறவங்க தான், ஸோ இந்தி பேசுகிறவங்க இந்தி பேசுகிறவங்களே மதிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்படி மொழி ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பழங்குடியினரை அசிங்கப்படுத்தக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்ந்து அரங்கேறிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஆதரவாக மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் குரல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பழங்குடியினருக்கு நாடாளுமன்றத்தை திறந்து வைக்கக்கூடிய அதிகாரம் கிடையாதா? நீங்கள் ஜனாதிபதி போஸ்டிங்கில் போய் ஒருத்தவங்கள உட்கார வச்சா கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த மரியாதையை நீங்கள் கொடுத்தாகணும். அவங்க பழங்குடியினர் அப்படிங்கிறதுக்காக அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு காங்கிரஸ் முன்வைக்க வேண்டிய விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ காணாமல் போன ஜனநாயகம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எல்லோரும் ஒன்று தான், நீ பெருசு நான் பெருசு அப்படிங்கிறது இல்லை. ஆட்சிக்கட்டில் நீங்கள் தூக்கி அமர வச்சவங்க தான் திரௌபதி முர்மு அவர்கள். அப்படிப்பட்டவங்களையே நீங்கள் தொடர்ந்து அவமதிக்கிறது அப்படிங்கிறது பழங்குடியின சமூகம் மட்டுமல்ல, அந்த பழங்குடியின மக்கள் ஒட்டுமொத்த பேரையுமே அசிங்கப்படுத்தக்கூடிய நிகழ்வாக பார்க்க முடியுது. பெரிய பெரிய ஆஸ்திரேலியாங்கிற நாட்டுக்கு போகிறீங்க, அங்கே திருப்பூரில் தச்ச கோட்டை வந்து தச்சுட்டு போய் அங்கே போய் போட்டுக்கிறீங்க. பப்புவா நியூகினியா அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் வந்து உங்கள் காலில் வந்து உழுகிறாரு அப்படின்னா, அவர் உங்களோட காலில் வந்து உழுகிறாருன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை இல்லை, அது இந்தியாவுக்கு கிடைத்த மரியாதை. இந்தியாவினுடைய பிரதிநிதியாக ஒரு நாயை வந்து அங்கே அனுப்புனா கூட அந்த நாய்க்கு அவங்க மரியாதை செலுத்துவாங்க. ஸோ இப்படி வந்து நம்மளுடைய பாரம்பரியமும் நம்மளுடைய பெருமை என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். ஸோ ஏன் காலில் தான் அவங்க விழுந்தாங்க அப்படிங்கிற பெருமை பித்திக்கிறது அப்படிங்கிறது செட் ஆகாது. ஏன்னா இங்கே மனுஷனையே நீங்கள் மனுஷனாக மதிக்காமல் இருக்கும்போது பெருமை பேசிக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கிறதுக்கு வெளிநாடு போயிருக்கக்கூடிய பிரதமர் வந்து நம்முடைய திரௌபதி முர்மு அவர்களை வச்சு திறக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. நாட்டினுடைய மக்களுடைய இறையாண்மையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயமாகவும் இருக்குது. காணாமல் போன ஜனநாயகம்ங்கிற அடிப்படையில் தொடர்ந்து நம்மளும் நிறைய விடயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜனநாயக மாண்புக்கு உட்பட்டு எப்படி நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழை ஆட்சி மொழியாக்கி அதற்கப்புறம் தமிழ் மொழியை பயிற்றுவித்து மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கான முயற்சியை வந்து தமிழ்நாடு கவர்மெண்டில் முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய என்னுடைய சீஃப் மினிஸ்டர் MKStalin அவர்கள் எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி நாடாளக்கூடிய பிரதம மந்திரியும் சில நல்ல விஷயங்களை செய்யும்போது நாட்டினுடைய முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களை களமிறக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விடயம். இல்லை அப்படின்னா ஜனநாயகம் காணாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு பதிவாக தான் இதை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுடைய பாரம்பரியங்கிறது ரொம்ப நீண்டது. அவங்க கவுன்சிலராக தன்னுடைய போஸ்டிங்கை தொடங்கி அதுக்கப்புறம் எம்எல்ஏவாகி ரெண்டு முறை அமைச்சராக இருந்து ஆளுநராக பணியாற்றி தன்னுடைய கணவன் மற்றும் மகன்கள் ரெண்டு பேரை இழந்ததுக்கப்புறம் கூட இந்தியாவுக்காக இந்திய குடிமகளாக நின்று நாட்டினுடைய முதல் குடிமகளாக நின்று ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள ஒரு கோயில்களுக்குள்ளே போகும்போது அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிச்சது, அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல கோமியை ஊற்றி தெளித்தது. ஒரு பழங்குடியினர் அப்படின்னா கோயிலுக்குள்ளே போகக்கூடாதா? அப்போ சாமி பழங்குடியினர் இல்லையா? சாமி வந்து ஆதிவாசி இல்லையா? அப்போ அந்த ஆதிவாசியை கும்பிடக்கூடிய நீங்கள் வந்து எப்படிப்பட்டவங்க? அப்போது இப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் நம்ம எழுப்பணும் அப்படின்னா அவங்க வந்து சனாதனத்துக்கு விரோதமான கருத்துக்களை சொல்கிறோம், நம்மளை வந்து முத்திரை குத்துறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகளுக்கே வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது வந்து தீட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா இது என்ன மாதிரியான ஆட்சி? இந்து தெரிஞ்சது அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்கள் வட பகுதிகளெல்லாம் வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தி படித்தவங்க எல்லாருமே நம்முடைய தமிழ்நாட்டு பக்கம் தான் வேலைக்கு வராங்க. அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ் ஆசிரியர்களை நியமிங்க, தமிழை பயிற்று மொழியாக அறிவிங்க, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் கட்டாய பாடமாக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க.
ஸோ ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு இங்கே பண்ணக்கூடிய இங்கே ஹேஷ்டாக் அப்படிங்கிறது அங்கே பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரௌபதி முர்மு அவர்களுக்கு நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படணுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கோரிக்கையாக வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஒரு பழங்குடியினருக்கு மரியாதை கொடுங்க, அவங்கள வெளிமரமில் ரப்பர் ஸ்டாம்ப் பதவி மாதிரி பயன்படுத்தாதீங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கன்னு அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையிலையும் ஒரு நியாயம் இருக்கிறதா படுது. ஸோ காணாமல் போன ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது மத்திக்கும் மத்தியிலும் இருக்குது, மாநிலத்திலையும் இருக்குது. ஸோ மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டு கான்செப்டில் இன்றைக்கி பேசியிருக்கோம். ஒன்று தமிழ் ஆசிரியர் பணி நியமனம், தமிழை பயிற்று மொழியாக அறிவிக்கக்கூடிய விடயம், ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் ஆசிரியர்களையும் தமிழில் மாணவர்கள் கட்டாய பாடமாக்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னொரு புறம் நாடாளுமன்ற கட்டடத்தில் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டினுடைய முதல் குடிமகள் வந்து அந்த இடத்தை திறந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குரலையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்கோம். ஸோ இருவேறு கருத்துக்களையும் ஒன்றாக்கி இந்த இடத்துல பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த எபிசோட்டில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான நன்றி.